அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா என்ன நடக்குது? போய் சாப்பிடலாம். ஐயோ டேய் என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். மகனே உனக்கா நீ லவ் பண்ற பொண்ணை தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா. டேய் சிவா பாறா என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடி அடிக்குறாங்க. பின்ன டேவிட் நான் லவ் பண்ற பொண்ணை திட்டா என்னால சும்மா இருக்க முடியுமா? லவ் பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தான அந்த பொண்ணு? எந்த பொண்ணா இந்த பொண்ணு? ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்க பா. ஆமா யார் இந்த பொண்ணு? அம்மாடா இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா தெரியுமா? ஹலோ அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? அந்த பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம்? ஐயோ இரு ஒரு நிமிஷம் வகையில. என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்எஸ் கல்யாண மண்டபம். ஓ ஆ நீ என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூடறலா புடி அவள புடி. சாரி மச்சான் சாரிங்க கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி என்ன செஞ்ச பாரு புடி. ஏய் போடா நெல்ல அம்மாயா. அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணுப்பா. சிவா ஓபன் சொல்ற. ஊரே பத்தி தெரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டையான மாதிரி கிடக்குறா. எந்திரி எனக்கு எப்படா எஸ்கேப் ஆறது நினைச்சிட்டு இருந்து நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. பண்றது பண்ணிட்டீங்க, இன்னொரு சின்ன வேலையும் பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். என்ன அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க நம்ம போலாம். வாங்க பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க. ஐயோ காலையிலே கேலண்டர்ல போட்டுதான் அலைச்சல் கரெக்டா நடக்குது. என்னென்ன நடக்க போதும் ஏறி போ. எல்லாம் இவனா ஏய் பாத்து போடா. கல்யாணத்துல ஸ்டே இல்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது ரீசன் இருக்கா? காப்பாத்திட்டேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத இடியட். மூஞ்சிய பாரு. உயிர் போற நிலைமையில் இருக்கோம். எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாரு. பெட்ரோலே பரவாயில்ல.
ஐயோ, ஏ கதவு பாடா காத்தாடி போய் பறக்குதே. ஐயோ, மச்சா. மூட் வரியா? மாட்ட மாட்ட மாட்ட. தெருல அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா, நீ ஒருத்தராதி என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கிய. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பத்தி இல்ல. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்குன்னு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான் தெரியுமா? இப்ப பிரச்சனை உன் தாத்தாவை பத்தியோ வண்டியை பத்தியோ இல்ல, காணாம போன அந்த பொண்ணை பத்தி. அதானே, நீ எங்க எங்க தாத்தா பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே? இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம், எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்லை ராஜி, பாவம், அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அதான் எப்படி இஷ்டம் இல்லைனா உனக்கு என்னடா பிரச்சனை? சார், பில். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல? தந்தூரி சிக்கன், மினரல் வாட்டர். இப்போ நம்ம இருக்க நிலமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல, நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார். என்ன, நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ, டேய் வா, போய் போய்ல மறுபடியும் வந்தா எப்படியோ மோப்ப புடிச்சு வந்துறாளே. டேய் சிவா, முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்திலாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? இத பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களை கொண்டு போய் புதுக்கோட்டை வேணும், அவ்வளவுதானே? டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான உன உஸ்பேத்தி விட்டு இருக்கா, நீ பாத்துக்க இமோஷனலே வாக்கு கொடுத்துடாதடா. சும்மா இருங்க சார், இந்தியாவுக்கு ஒரு அவமானம், அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க? கவுத்துட்டாங்க. தேங்க் யூ. ஐம் பூஜா, உங்க பேரு? ஆக்சுவலி, ஒரு நிமிஷம் பாடி. டேய், பிஞ்சு தலையா, வா வா. புரியல.